அடிப்படை என்றாலே நம்முடைய மாமா என்று சொல்லக்கூடிய ஆமா அடிப்படை காண வேண்டும் அல்லவா. விலங்குகின்ற இரண்டு இறைவதை செய்தார்
தாய் முதல் முதல் யாப்பிரோ புண்ணியஞ்சாயா புகழ்ந்தவருக்கு துணை வர பாசோதை புத்திரா நாத முதல் விந்தவாய் உயிருக்கெல நயம் பெற வேண்டியிருந்திருக்கும் அத பெருமாம் யாதவன் போல் இருந்திருக்கும் கருடன் மீது அன்புடன் ஏறி வந்தொரு ஜீவாயே
பேருக்கும் மறுத்துவிட்டால் நான் என்ன செய்வது? என்ன செய்வது? ஆனால் ஐந்து பேருக்கும் ஐந்து அடி இடமாவது இருந்தால் போறோம். ஐந்து அடி இடம். ஆமா சரி, ஐந்து அடி இடம். அதுவும் மறுத்துவிட்டால்? மறுத்துவிட்டால். ஆனால் அதுவும் மறுத்துவிட்டால் ஒரு புடி மண்ணாவது இருந்தாலும் போதும். ஆமா, ஐவர் ராஜாவின் பேர் வேணாம் இல்லையா, அதனால ஒரு புடி மண் இருந்தாலும் போதும். உன்னுடைய கருத்து அது? ஆமா, என்னுடைய கருத்து. ஐந்து பேர்களுக்கு ஒரு ஊசி நாட்டினால் அவருடைய பெயரை சொல்வதற்கு ஐவர் ராஜாக்களுடைய அந்த ஊசி நாட்டி இருக்கிறார். அப்படி இருந்தா அந்த ஊசி நாட்டுறதுக்கு இடம் கொடுத்தா கூட போக கூடாது அவனும் போதும். தர்மர் சொல்றாரு. நாட்டை கொடுக்க மாட்டேன் மறத்தால் அண்ணன் சொன்னபடியே போன்ற நாட்டை கேளு. அதுக்கும் மறத்தால் ஐந்து அடி இடம். ஆமா, அதுக்கும் மறத்தால் மறுத்தால் ஆனால் ஐந்து வீடு வீடு அதுக்கும் மறுத்துவிட்டால் ஆனால் அன்னவருக்கு ஆமா நாங்கள் ஊசி நாட்டுவதற்கு ஒரு இடம் ஆகியோ வாங்கி கேளு. அதுக்கும் மறத்தா என்னுடைய கதாச்சைக்கு ஒவ்வொரு நாள் புதிய மட்டும் எதை கொடுத்தாலும் சரி, எதை கொடுக்கவில்லை யாராலும் சரி, நான் வைத்த சவரணத்தை முடிக்க முடிக்க வேண்டும். ஒரு நாள் உதயம் மட்டுமா வாங்கினுமா? எப்போது பாஞ்சாலே அறுபதாம் படியேற்றி வஸ்திர பங்கம் செய்தானோ அன்னைக்கு சபதம் வச்சிருக்கிறான். ஆமா, இந்த துரியோதனன் துச்சோதனன் என்று நான் மடிக்கிறேனோ அன்று வரையில் என்னுடைய கையால் ஜலம் அருந்து அருந்த மாட்டேன். அப்படி ஜலம் அருந்த வேண்டுமானால் இந்த கதையை தண்ணியை ஓங்கி அடித்து ஆமா மேலே பறந்து போகக்கூடிய நீரை அருந்தி அருந்தி கொண்டிருக்கிறான். இருவர்களும் ஒரு பிடி கையாளவு ஒரு பிடி மண்ணாவது இருந்தால் போதும் என்று சொன்னார்கள். ஏனென்றாலே அந்த ஒரு பிடி மண் கொடுத்தா தான் அவங்களுக்கு நாங்க பங்காளி என்பதே தெரியும். தெரியும். அதனாலே நீ ஒரு பிடி மண்ணாவது இந்த தினத்திலே வாங்கி வர வேண்டும். அதுக்கும் மறுத்து விட்டால்? ஏனென்றால் அதுக்கும் மறுத்து விட்டால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? முன்னாளிலே ஆமா துரோணாச்சாரியர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய வில்லுக்கு உன்னுடைய வில்லு இணை இல்லை என்று சொன்னார். அது மட்டும் இல்லை, பீஷ்மாச்சாரியம் உன்னுடைய வில்லுக்கு என் வில்லை இணையாக முடியாது, அதே விஜய தள்ளி நிலடா என்று சொன்னார். அதனாலே எனக்கு ஓர் நாள் உத்தியம் மட்டும் வேண்டும். ஏனென்றால் மதிய பொழுது காலையில் இருந்து மதிய பொழுது வரை அந்த 886 வயது படித்த பீஷ்மரை நான் மடிப்பேன். மதியம் இருந்து மாலை பொழுது வரை அந்த துரோணாச்சாரியரை நான் மடிப்பேன். எனக்கு ஒரு நாள் உத்தியம் வேணும். சரி, உனக்கும் சண்டை, சரி நீயும் சண்டை பார்க்கலாம். நான்கு பேரும் அவருடைய மனசில் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஒருவராக ஒருவர் ஆளாக சொல்லியிருக்கிறார். சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் சகாதேவரை எங்க பார்த்தாலும் ஆளை காணும். ஆமா, எங்கேயாவது கூட்டி சொல்றான் பாக்கலாம். சகாதேவம் எங்கிறாந்து எங்க இருந்தாலும் மாமா சொல்றாரு சொல்லி நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய வேலைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். செய்ய வேண்டும். ஆமா, சில வேலைகளை பாண்டவர்களுக்கு சகாயராக இருப்பது போலவும் ஆமா உன்னுடைய மனதில் நினைத்துக் கொண்டிருக்க எண்ணங்களை நிறைவேற்ற வேண்டும். ஆமா, பாஞ்சாலி கூந்தலை முடிக்க வேண்டும். அதனால சகாதேவனை சகாதேவனை அவனிடத்தில் ஒரு வார்த்தை கேட்க வேண்டும். என்ன சொல்லணும் பார்க்கலாம் சீக்கிரம்.